ஒன்னிந்திய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒட்டுமொத்த உலகமே வந்து ஒரு வருத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரான் நாட்டோட அதிபர் டாக்டர் சையத் இப்ராஹிம் ரசீம் வந்து மறைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரை பற்றின ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. எப்படா இவர் மறைஞ்சு போனார், எப்படி தவறி போனார் அப்படின்னு. ஸோ இவரோட மறைவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், ஈரான் நாட்டுடைய அதிபர் வந்து மறைவுக்கு வந்து பிரதமர் மோடி ஆழ்ந்த இரங்கலையும் துயரத்தையும் வந்து சொல்லியிருக்காரு தன்னோட ட்விட்டர் மூலமாக. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரான் இந்தியா உறவுகள் வந்து மேம்படுத்துல வந்து ரசீம் முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மோடி பாராட்டியிருக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஈரானோட துக்க காலத்தில் வந்து இந்தியா நிற்பதா அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும், கஷ்டமான சுச்சுவேஷன் எது வந்தாலும் வந்து இந்தியா துணை நிற்கும் அப்படின்ற மாதிரி உறுதி அளிச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு விஷயம், ஈரான் நாட்டோட அதிபர் டாக்டர் சையத் இப்ராஹிம் ரசி வந்து மரணத்திற்கு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, தங்கம் கச்சா எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் வந்து முக்கியமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி இவர் கணக்கிடப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து இவரோட மறைவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம்லாம் வந்து எப்படி இப்படிலாம் பாதிக்கும் அப்படின்றத வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அரசு மத்திய ஆசிய நாடுகளுடான வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்காக முயற்சியில் வந்து ரொம்ப முக்கியமாக இருப்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரானோட சவஹார் துறைமுகம் இயங்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை வந்து ஈரான் கையெழுத்திட்டு, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 2003 இது வந்து இந்தியா முதல் முதல்ல இந்த திட்டத்தை சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக அதுமே வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. போன வாரம் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டிருந்த இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா, இதை தொடர்ந்து அடுத்த சில நாட்களிலே வந்து ஹெலிகாப்டர் விபத்து மூலமாக வந்து ஈரான் அதிபர் வந்து தவறியிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அமெரிக்கா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வேந்தாத் பட்டேல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரானுடன் வர்த்தக தொடர்பு இருக்கிறவங்க மீது வந்து தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சிருக்கிறாங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், ஸோ அவர் இந்த துறைமுகத்தோட நன்மைகளையும் வலியுறுத்தி, அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த சபாவாரின் முக்கியத்துவத்திற்காக வந்து ரொம்ப முக்கியமாக வலியுறுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் அதிபர் டாக்டர் சையத் இப்ராஹிம் ரசீம் வந்து திடீர்னு மறைஞ்சிருக்கிறாரு. ஸோ தவறி இருக்கிற இந்த நிலைமையில தான் வந்து இந்தியா கையெழுத்திட்ட இந்த சபாவார் துறைமுக ஒப்பந்த திட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற மாதிரியும் நியூஸ் வந்திருக்குது. இந்தியாவோட சபாகார திட்டத்தில் வந்து என்ற மாற்றமும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும், இந்த திட்டத்தின் மூலமாக வந்து செயல்படுத்துவதில் வந்து ஈரான் அதிபர் மறைஞ்சிருக்கிறார், தவறியிருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த திட்டத்தில் வந்து செயல்படுத்துறது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இடைக்கால ஜனாதிபதியாக வந்து மெக்பார் 3 குழுவோட ஒரு பகுதியில் இருக்கிறார். ஸோ இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் நீதித்துறை தலைவர் ஆகியோருடன் ஜனாதிபதி இருந்த 50 நாட்களுக்கு அப்புறம் வந்து புதிய ஜனாதிபதி தேர்தலை வந்து இக்குழு ஏற்பாடு செய்யும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்குது.